இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எம்சிஓ 3.0 காலகட்டத்தில் மொரட்டோரியம் சலுகை வழங்குவது ஏற்புடையதாக இல்லை. நாளை முதல் மூன்றாம் கட்டமாக எம்சிஓ மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலுக்கு வரும் நிலையில் கடந்த காலத்தை போன்று இம்முறை கடனை திரும்ப செலுத்துவதை ஒத்திவைக்கும் மொரட்டோரியம் வழங்கப்படாது என பேங்க் நிகரா கூறியுள்ளது. ஏனெனில் இம்முறை எம்சிஓ காலகட்டத்தில் பொருளாதார துறைகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருப்பதாக பேங்க் நிகரா ஆளுநர் டத்தோ நூர் சம்சியா முகமது யூனுஸ் தெரிவித்தார். எனினும் கடனை திரும்ப செலுத்துவதில் பிரச்சினை எதிர்நோக்கியுள்ள தரப்பினர் வங்கி தரப்பினை தொடர்பு கொண்டு உதவிகளை பெற முடியும் என அவர் குறிப்பிட்டார். தடுப்பூசியால் கடுமையான பக்க விளைவுகள் ஆனால் தற்காலிகமானதே. நாட்டில் கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களில் சிலருக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. எனினும் அந்த பாதிப்புகள் தற்காலிகம் ஆனது. அதற்காக மருத்துவமனைகளில் குறைந்த நாட்களே அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அடாம்பாபா தெரிவித்தார். இருமுறை கோவிட் தடுப்பூசி போட்டுக்கொண்ட தனியார் மருத்துவமனையில் தாதியாக பணிபுரியும் 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் லேசான பக்கவாதத்தால் தாம் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறியிருந்தார். அது குறித்து கருத்துரைத்த அமைச்சர் அதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளது, ஆனால் அந்த பாதிப்பு நீண்ட காலம் இருக்கக்கூடியது அல்ல என அமைச்சர் குறிப்பிட்டார். காப்பாற்ற சென்றபோது விபத்தில் பலியான நாகேந்திரனின் குடும்பத்திற்கு சொக்சோ உதவி. மே 2 ஈப்போ அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு இழப்பீட்டுத் தொகையை வழங்கியுள்ளது. அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களான மரியாமா தாலிப், கே நாகேந்திரன் ஆகிய இருவரின் குடும்பத்தினர் மரண சகாய நிதி, ஓய்வூதியம் ஆகிய இரு உதவிகளை பெற்றுள்ளதாக பேராக் சொக்சோ அமைப்பின் இயக்குநர் அந்தோனி அருள்தாஸ் தெரிவித்தார். அவ்விருவரின் குடும்பத்தினர் 1000 ரிங்கிட் மரண சகாய நிதியை பெற்றுள்ளனர். மேலும் மர்மாயா குடும்பத்தினர் மாதந்தோறும் 1516 ரிங்கிட் ஓய்வூதியத்தை பெறுவர். நாகேந்திரன் குடும்பத்தினர் இம்மாதம் தொடங்கி 223 ரிங்கிட் ஓய்வூதியத்தை பெறுவார்கள். தனியார் மருத்துவமனையில் தாதிமை பயிற்சியை வழங்கி வந்த மர்மையா 1987 தொடங்கி சொக்சோ பங்களிப்பை செய்து வந்துள்ளார். விபத்தில் 2 மாணவர்கள் மரணம். இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த காருடன் மோதியதில் அந்த 2 மாணவர்களும் உயிரிழந்தனர். பாலிங்கிற்கு அருகே குவாலா சமாங்கில் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. குவாலா பெனாங் இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த அந்த 2 மாணவர்களும் கடுமையாக காயம் அடைந்ததை தொடர்ந்து விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மாண்டனர் என பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் சம்சுரின் மமார் தெரிவித்தார். முன்னாள் தேசிய ஓட்டக்காரர் ஆசிர் விக்டர் காலமானார். முன்னாள் தேசிய ஓட்டக்காரரான ஆசிர் விக்டர் காலமானார். 400 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் அஞ்சல் ஓட்டத்தில் 1960 முதல் 1974 வரை மலேசியாவை பிரதிநிதித்து பல்வேறு அனைத்துலக போட்டிகளில் கலந்து கொண்டு நாட்டிற்கு பதக்கங்களை வாரி குவித்தவர் என்ற பெருமையை பேரா புந்தோங்கை சேர்ந்த ஆசிர் விக்டர் பெற்றுள்ளார். 1964 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி, 1968 மெக்சிகோ ஒலிம்பிக் போட்டி, 1972 மூனிக் ஒலிம்பிக் போட்டிகளில் அவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். 1962, 1966, 1970, 1974 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கங்களையும் அவர் வென்றுள்ளார். எம்சிஓ தொடர்பில் அவ்வப்போது முடிவை மாற்றும் அரசாங்கம், விரக்தியில் மக்கள். எம்சிஓ உத்தரவு தொடர்பில் அரசாங்கம் ஒரு நிலையான முடிவை கொண்டிருக்கவில்லை என மக்கள் குறை கூறியுள்ளனர். முறையாக திட்டமிட்டு முன்கூட்டியே அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தால் மலேசியா தற்பொழுதைய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காது என வலைதளவாசிகள் நேற்று முதல் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். 3வது முறையாக எம்சிஓ அறிவிக்கப்பட்டதற்காக மக்கள் கோபப்படவில்லை, மாறாக அந்த அறிவிப்பு மிக தாமதமாக செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறியுள்ளனர். அதேவேளையில் எம்சிஓ உத்தரவினால் வியாபாரங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடனை திருப்பிக் கொடுப்பதை ஒத்திவைக்கும் மொரட்டோரியம் முறை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியும் உள்ளனர். எம்சிஓ அறிவிக்கப்பட்டாலும் சபாவில் தொடர்ந்து தளர்வான எஸ்ஓபிகள்.
எம்சிஓ அமலுக்கு வந்திருந்தாலும் சபா சற்று தளர்வுகளுடன் கூடிய நடப்பில் உள்ள எஸ்ஓபிகளையே கடைபிடிக்கும். இதற்கு எம்கேஎன் தேசிய பாதுகாப்பு மன்றம் அனுமதி அளித்துள்ளதாக சபா மாநில வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் மசிரி மஞ்சூன் கூறியுள்ளார். சபாவில் தற்பொழுதைக்கு மக்கள் கடைகளில் அமர்ந்து உண்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து வித விளையாட்டு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளிலும் மக்கள் ஈடுபட முடியும். எம்சிஓ காலகட்டத்தில் அரசாங்க அலுவலகங்கள் வழக்கம் போல் செயல்படும். நாளை தொடங்கி அமலுக்கு வரும் எம்சிஓ காலகட்டத்தில் அரசாங்க அலுவலகங்கள் அனைத்தும் வழக்கம் போல் செயல்படும் என தேசிய தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது சுக்கி அலி தெரிவித்தார். எனினும் வேலைக்கு வருபவர்களின் எண்ணிக்கையை குறைத்து ஆட்வள தேவையை திட்டமிடுவதில் தத்தம் துறைகளின் தலைவர்கள் சொந்த விவேகத்தை பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு அலுவலகங்களில் அதிகமான தொழிலாளர்கள் இருப்பதை தவிர்க்க தொழிலாளர்கள் மத்தியில் சுழல் முறையை கடைபிடிக்கலாம் என முகமது சுக்கி தெரிவித்தார். வேலைக்கு வர தேவையில்லாத ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரியும் உத்தரவிற்கு கட்டுப்படுவர். இவ்வேளையில் எம்சிஓ காலத்திலும் மக்களுக்கான அரசாங்க சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என முகமது சுக்கி தெரிவித்தார். போலி மை பிஎன்எம் செயலி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மை பிஎன்எம் செயலியை பயன்படுத்தி மோசடி சம்பவங்கள் பதிவாக இருப்பதாக போலீஸ் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இணையம் வாயிலாக பண பரிவர்த்தனை நடவடிக்கைகளுக்காக அந்த செயலி 2015 பேங்க் நெகரா அறிமுகப்படுத்தியது. அந்த செயலி கடந்த ஆண்டு நவம்பர் வரையில் மட்டுமே செயல்பாட்டில் இருந்தது. இந்த நிலையில் பேங்க் நெகரா அதிகாரிகள் உட்பட அமலாக்க அதிகாரிகள் என கூறிக்கொண்டு போலியான மை பிஎன்எம் செயலியை பதிவிறக்கம் செய்து சுய விவரங்களை வழங்குமாறு மக்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதாக புகிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு துறையின் தலைவர் டாக்டர் சைனுடின் யாக்கோப் தெரிவித்தார். மலேசியா சிங்கப்பூருக்கு இடையே கருணை பயணங்களுக்கு அனுமதி. சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இடையிலான அவசர கருணை அடிப்படையிலான பயணங்களுக்கான விண்ணப்பங்கள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. கருணை அடிப்படையில் அவசரத்திற்காக இத்தகைய பயணங்களை அனுமதிப்பதற்கு இரு நாடுகளும் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ ஏற்பாட்டை செய்து கொண்டுள்ளன. இந்த பயண ஏற்பாடு தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே இதற்கான விண்ணப்பங்கள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களின் இறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கும் மற்றும் கடுமையான நோய்க்குள்ளானவர்களை சந்திப்பதற்கும் எல்லையை கடந்த பயணங்களுக்கு இரண்டு நாடுகளையும் சேர்ந்த மக்கள் நேற்று முதல் மனு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு தடவைக்கு இருவர் மட்டுமே பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவர் என மலேசிய குடிநுழைவுத்துறை மற்றும் சிங்கப்பூர் குடிநுழைவு பரிசோதனை வாரியமான ICA தெரிவித்துள்ளது. சிங்கப்பூருக்குள் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்ட பயணிகள் கோவிட் பரிசோதனை தனித்திருப்பது உட்பட சுகாதாரத்திற்கான இதர நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஆலயத்தில் அதிகமானோர் கூடிய சம்பவத்தை போலீஸ் விசாரிக்கின்றது. குவாலாசிலாங்கூர் ஜெராமில் ஆலயம் ஒன்றில் அதிகமானோர் கூடியிருந்ததாக வைரலான காணொலி தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளனர். அந்த கோவிலின் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என குவாலாசிலாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ரம்லி காசா தெரிவித்தார். அந்த ஒன்று கூடல் அப்பகுதியில் அமல்படுத்தப்பட்டிருந்த CMCO நிபந்தனைக்குட்பட்ட மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு நிமிடம் கொண்ட அந்த காணொலி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது. மாநிலம் மாவட்டம் கடக்க பயன்படும் குறுக்கு பாதைகளை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளது. ஹரிராயா பெருநாளின் போது கள்ளத்தனமாக மாவட்டம் மாநிலம் கடக்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய குறுகிய பாதைகளை போலீஸ் அடையாளம் கண்டுள்ளது. இந்த குறுக்கு பாதைகள் யாவை என்பதை போலீஸ் வெளிப்படுத்தாது. ஆனால் அப்பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும் என புகிட் அமான் பாதுகாப்பு பொது அமைதி துறையின் இயக்குநர் அப்துல் ரஹீம் ஜாஃபர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட குறுகு பாதைகளில் பெருங்கற்களையும் முட்வேலிகளையும் கொண்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்படும் என அவர் கூறினார். குறுக்கு பாதைகளில் தடுப்பை ஏற்படுத்தி மக்களை கஷ்டப்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் அல்ல. மாறாக கோவிட் பெரும் தொற்றை கட்டுப்படுத்தவே அத்தகைய நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். நாடு முழுவதும் நாளை முதல் June 7 வரையில் அமலுக்கு வரும் எம்சிஓ மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் கீழ் மாநிலம் மாவட்டம் கடக்க தடை விதிக்கப்படுகிறது. பிரதி எடுக்கப்பட்ட போலீஸ் அனுமதி கடிதங்கள். 2 கள்ள குடியேறிகள் கைது. தங்களது நண்பரிடம் 400 ரிங்கிட்டை செலுத்தி போலீஸ் அனுமதி கடிதத்தை பெற்று
பினாங்கில் இருந்து குவாந்தானுக்கு விரைவு பேருந்தில் பயணிக்க முற்பட்ட இரு வெளிநாட்டு ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். 24-27 வயது மதிக்கத்தக்க அந்த இரு ஆடவர்கள் வைத்திருந்த போலீஸ் அனுமதி கடிதம், பிரதி எடுக்கப்பட்ட பத்திரங்கள் என சோதனையின் போது போலீசார் கண்டுபிடித்தனர். அத்துடன் அவ்விரு ஆடவர்களும் கள்ளக்குடியேறிகள் எனவும் தெரியவந்தது. அவர்கள் பெந்தோங் சாலை கட்டண சாவடியில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டனா்.